ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க திலகா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வீட்லயே பிரெட் எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிரெட் பண்றதுக்கு முதல்ல நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு 1/4 கப் வந்து பால் சேர்த்திருக்கேன். பால் வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பா இருக்கணும், ரொம்ப சூடா இருக்கக்கூடாது. ரொம்ப சூடா இருந்தா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகாது. 1/4 கப் பாலுக்கு 1/2 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை சேர்த்திருக்கேன். சர்க்கரை சாப்பிட்டு தான் ஈஸ்ட் வந்து வளரும். இதை வந்து நல்லா கலந்துக்கலாம். இதோட நான் 1 ஸ்பூன் வந்து ஈஸ்ட் சேர்த்துக்க போறேன். ஈஸ்ட் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கலந்தாச்சு. இது ஒரு நம்ம 10 நிமிஷம் விட்டுறலாம். ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகட்டும். பாருங்க, ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகி பாருங்க, நல்லா பொங்கி வந்திருக்கு. பாருங்க எப்படி ஆக்டிவேட் ஆயிருக்குன்னு. இப்போ ஒரு பவுல்ல 2 கப் மைதா சேர்த்திருக்கேன். மைதாக்கு பதிலாக நீங்க வந்து கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். 2 கப் மைதாக்கு 1/2 ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் வந்து வெண்ணெய நான் உருக்கி சேர்த்திருக்கேன். அப்புறமா நம்ம கலந்து வச்சிருக்கிற ஈஸ்ட். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி இப்படி கையில ஒட்டதான் செய்யும். இப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, கீழே நம்ம டேபிள்ல மாத்திட்டு இதை நல்லா வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து 10 to 15 நிமிஷம் வந்து வரட்டா மாவு பசைற மாதிரி நல்லா இழுத்து இழுத்து பசையணும். இப்போ இதை டேபிள்ல மாத்தியாச்சு. நல்லா இப்படி இழுத்து இழுத்து நல்லா பசைஞ்சிட்டே இருந்தீங்கன்னா கையில ஒட்டாம வரும் ஒரு ஸ்டேஜ்ல. பாருங்க, இப்ப ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. பாருங்க கையில இப்பவே ஒட்ட வரல. இன்னும் 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்போ 7 நிமிஷம் ஆயிருக்கு. பாருங்க கையில ஒட்டவே இல்லை. மாவு எப்படி வந்திருக்குன்னு நல்லா அப்படி மடிச்சு மடிச்சு பிசைஞ்சுக்கோங்க. பாருங்க 10 நிமிஷம் நல்லா பிசைஞ்சாச்சு. நான் வந்து இன்னைக்கு 10 நிமிஷம் பிசைஞ்சிருக்கேன். நல்லா இப்பவே கையில ஒட்டவே இல்லை சுத்தமா. பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு. இப்போ ஒரு பாத்திரத்துல நான் வந்து கீழே எண்ணெய் தடவிக்க போறேன். எண்ணெய் தடவிட்டு நம்ம பிசைஞ்சு வச்சிருக்கோம்ல இந்த மாவை வச்சிடலாம். வச்சுட்டு மேல காயாம இருக்கிறதுக்கு மேல கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திடலாம். மேல கொஞ்சம் எண்ணெய் தடவிடலாம். இதை இப்ப வந்து நான் மூடி வைக்க போறேன். மூடி வச்சுட்டு 1.5 to 2 மணி நேரம் வந்து இது அப்படியே விட்டுற பர ஊறட்டும். இது வந்து எப்படின்னா டபுள் ஆகி வரும். சோ அது வரைக்கும் இது வந்து இருக்கட்டும். பாருங்க மாவு எப்படி டபுள் ஆயிருக்குது பாருங்க. நம்ம டேபிளுக்கு மாத்திடலாம். இத வந்து லைட்டா இப்படி விரிச்சிடலாம். ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்ல விரிச்சிருங்க. அப்பதான் வந்து நம்ம இத வந்து பேன்ல வைக்க முடியும். ஈவனா விரிச்சாச்சு. இத அப்படியே வந்து மடிச்சிடலாம்.
பிரெட் வைக்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்திருக்கேன். இதுல கொஞ்சமா வந்து எண்ணெய் தடவிடலாம். எல்லா ஓரங்களையும் வந்து எண்ணெய் தடவிடுங்க. அப்பதான் நல்லா ஒட்டாம வரும். ஓரங்கள்லாம் நல்லா எண்ணெய் தடவியாச்சு. இப்ப நம்ம சுருட்டி வச்சிருக்கிற அந்த மாவை உள்ள வச்சிடலாம். இப்ப இதுக்கு மேலேயும் வந்து எண்ணெய் தடவிடலாம். ஓகே, எண்ணெய் தடவியாச்சு. இப்ப இது இருக்கட்டும். ஒரு 30 நிமிஷம் இதை விட்டுறலாம். இது மேல வந்து டபுள் ஆகி வரட்டும். பாருங்க, நல்லா டபுள் ஆகி வந்திருக்கு. இப்ப இதை நம்ம அவன்ல வச்சிடலாம். 175 டிகிரி செல்சியஸ்க்கு நான் வந்து 10 மினிட்ஸ் வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணிருக்கேன். அப்புறம் வந்து ஒரு 35 மினிட்ஸ் வந்து நம்ம வச்சு எடுத்துடலாம். இதை நான் வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். பிரெட் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேல வந்து எண்ணெய் தடவிடலாம். மேல நல்லா எண்ணெய் தடவியாச்சு. இப்ப பிரெட்டை நம்ம சூடோடே இது வெளியில எடுத்து வச்சிடலாம். பாருங்க, பிரெட் எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு. இது இப்போ நல்லா ஆறட்டும். பிரெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்ப இதை நம்ம கட் பண்ணிடலாம். பாருங்க, சூப்பரான பிரெட் ரெடி ஆயிடுச்சு. நீங்க பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கு. பாருங்க, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா பிளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.